ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சுப்போர். கேரட் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்கது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கால் கிலோ அளவுக்கு கேரட் இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுருக்கேன். திருவினா கேரட்டை வதக்கிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் ஊறுகினதும் நம்ம திருவி வச்சுருக்க கேரட் இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கேரட் வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த நெய்லேயே நல்லா வதங்கிடணும். நம்ம வதக்கிறதுலேயே ஒரு 70% கேரட் வெந்துடணுங்க. அந்த அளவுக்கு நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மூடி போடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கேரட் வந்து சேஞ்ச் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ வந்து இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மிதமான தீயில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா கேரட் வந்து வதங்கி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட பால் 1/4 கப் அளவுக்கு முதல் காய்ச்சி அற வச்ச பால் சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பாலாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. இப்போ இந்த பால் 1/4 கப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இன்னொரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக, டோட்டலாக ஒரு 1/2 கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். 1/4 கிலோ கேரட்டுக்கு பாருங்கள் இன்னொரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாங்க. அந்த பால் கேரட்டோடு சேர்ந்து சுண்டி நல்லா திக்காய் வரும். அப்படியே மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோன்னா பால் எல்லாம் நல்லா கேரட் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா கேரட் வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம சக்கரை சேர்த்தா சரியாக இருக்கும். கேரட் இந்த மாதிரி கரண்டிலே மசிச்சு விட்டுக்கோங்க, வெந்துட்டுருக்கோம் ஆல்ரெடி. இப்போ அடுத்ததாக இதுக்குள்ளே சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை வந்து டோட்டலாக 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். முதல்ல 1/4 கப் சேர்க்குறேன், திரும்ப 1/4 கப், 2 1/2 கப் சேர்த்துருக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட அந்த சக்கரை வந்து சூடு ஏறி நல்லா இலக்கு கொடுத்து வரும். சக்கரையெல்லாம் கரைஞ்சி ஊறுகி நல்லா அந்த கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு வருங்க. அதுக்கப்புறம் திரும்பி சூடாக திக்காய் வரும். பாருங்கள், இந்தளவு கலந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே 2 ஏலக்காய் நல்லா நுணுக்கி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக, ஃப்ளேவருக்காக நீங்கள் வேணும்னா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய்க்கு பதில், அது உங்களுடைய விருப்பம்தான். அடுத்ததாக கொஞ்சோண்டு நெய் சேர்த்து முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரி கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் வறுத்து வச்சுருந்தது சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இது கூட 2 சிட்டிக்கு அளவுக்கு சால்ட் சேர்க்கும் போது நல்லா ஸ்வீட்டு வந்து தூக்கி கொடுக்கும். சால்ட் வந்து இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். முதல்ல சேர்த்துட்டோன்னா பால் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பால் வந்து திரிஞ்சிடும். அதனால் கடைசியாக சேர்த்தா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கானா போதும். அல்வா பதத்துக்கு வேணும்னா இந்த அளவுக்கு இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காய் கெட்டியானோன்னா ஸ்வீட் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வேணும்னாலும் நீ செய்துக்கலாம். அல்வா பதத்துக்கு வேணும்னா கொஞ்சம் இலக்கமாகவே இந்த சமயத்திலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சரியாக இருக்குங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக்க போகிறேன், அதனால் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருந்தால் சரியாக இருக்கும். அந்த ஒன்று சேர்ந்து வரணும், அந்த பேனில் ஒன்று சேர்ந்து வந்தால் சரியாக இருக்கும். பேனில் ஒட்டாத திரண்டு வந்தால் சரியாக இருக்குங்க. நம்ம வேணும்னா ஒரு கப்பில் ஊற்றி கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா ஒன்று சேர வந்துடுச்சு. பேனில் ஒட்டாத நம்ம சுற்றினோன்னா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இது நம்ம ஒரு கப்லையோ இல்லை பிளேட்லேயோ கொட்டி கூட கட் பண்ணி கூட சாப்பிட்லாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிப்பிங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வேணும்னா நான் சொன்ன மாதிரி பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கவுத்து போட்டு கட் பண்ணியும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.